ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சினி டைம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது படம் அப்படின்னா லூத்தர் த ஃபேலர்சன் அப்படிங்கிற படம். இதுக்கு முன்னாடி வெப் சீரியஸாக இது வந்திருந்தாலும் இப்போ வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மூவியாக ரிலீஸாக இருக்க இந்த படத்தில் வாங்க என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துலாம். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே இந்த வெப்சீரிஸ் பார்த்தா தான் இந்த படம் புரியுமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. இது வேறு மாதிரி அப்படியே வந்து கொஞ்சம் எல்லாமே இதில் சொல்லி உங்களுக்கு நீங்கள் வெப்சீரிஸ் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு வழக்கம் போல் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு கொலையை காமிக்கப்பாங்க. கொலை பண்ணிவிட்டு ஒரு பையனை கடத்திட்டு போயிடுறாங்க. அதை கண்டுபிடிக்க வருக்காங்க நம்ம போலீஸான நம்ம ஹீரோ எஃப்ஐஆர் வந்து களத்தில் இறங்குறாரு. அவர் இப்படி இறங்கும்போது அவரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஸை போட்டு ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. உள்ளார கொடுத்துட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் பார்த்தா வெளியில் பல கொலைகள் நடக்குது. கொலை நடந்தது இல்லாமல் அந்த கொலைகாரன் சும்மா இல்லாமல் ஹீரோ ஒரு ஜெயிலுக்கு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் நடந்துருக்கான், நீ உன்னை உள்ளே தள்ளிட்டேன் அதனால் நான் பல கொலைகள் பண்ண தான் போகிறேன், முடிஞ்ச அதை பிடிச்சிப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ செம காண்டாயிடுறாரு. இவனை எப்படியாவது பிடிச்சி நம்ம சட்டத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த ஜெயிலேருந்து ஹீரோ தப்பிச்சு அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்குறாரு. அதுக்கு முன்னாடி படத்தில் ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் இறந்து போவான். அந்த பையனை கொன்ன அந்த பையனோட அம்மாட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணுவார், நான் அப்படியாவது அவனை கொலகாரனை கண்டுபிடிச்சி கொடுப்பேன்னு. ஸோ அவங்களும் ஜெயிலில் வந்து திட்டிட்டு போக இதுக்கப்புறம் இங்கேருந்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜெயிலேருந்து தப்பிச்சு அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்கி பல பேரோட உதவியோட அவனை தேடி கண்டுபிடிக்கிற அந்த வேட்டையில் இறங்குறாரு. இந்த ஹண்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ ஜெயிச்சாரா இல்லை இந்த வில்லன் ஜெயிச்சானா அப்படின்றதான் வந்து படத்தோட ஒட்டுமொத்த ஸ்டோரியுமே. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரி தான் டெஃபினட்டாக. நமக்கு படத்தில் ஸ்டார்டிங்கே வந்து யார் வில்லன் அப்படின்னு நமக்கு காமிச்சிருவான். பட் அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்தையும் ஹீரோ அவனை எப்படி சேஸ் பண்ணி பிடிக்கிறாரு, அவர் சேஸ் பண்ணும்போது ஹீரோ ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன என்ன அப்படின்றதான் அந்த படத்தோட ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீட் எச் மூமெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்கவர் பயங்கரமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆஃபீஷியலி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு அக்ரெசிவாக இல்லை ஒரு ஹீரோவாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான திங்கிங் மைண்ட் ஆஃப் ஹீரோ. பட் அந்த கேரக்டருக்கு அந்த இந்த ஃபேஸ் அந்த ஆக்டிங் அப்படின்றது ஒரு சூப்பராக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி வில்லன் ரோல் பண்ணியிருக்கவரும் இந்த அந்த வில் ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஹீரோவும் வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் தான். ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் ரொம்ப சாந்தமாக வில்லத்தனம் பண்ணக்கூடிய வில்லனும் இவ்வளோ கொடூரமான வில்லன் பண்ணி தன்னை 10 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சா அப்படின்னு போது நமக்கு எவ்வளோ கோபம் வரும் அந்த கோபத்தை வழிகாட்டாக்காமல் சாந்தமாக அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற ஹீரோ வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே நரேஷனில் வந்து ஒரு ஸ்டோரி ப்ளேட் பண்ணி அவங்கள ரன் பண்ண விடுவாங்க. இந்த ரன்னிங்கில் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமைகிறது ஹீரோ தேடி தேடி ஓடுற ஒரு இடங்களும் அந்த வில்லன் ஏன் கொலை பண்ணுறான் அப்படின்றத நம்ம வந்து கடைசி வரைக்கும் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்த சொல்லி ஹீரோ மிரட்டிட்டே இருப்பான், அது என்ன விஷயம், ஏன் அவங்களெல்லாம் மிரட்டுறான் அப்படின்றது இந்த படத்தோட சீட்டேஜ் மூமெண்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நம்ம அடுத்தது நம்ம பேச வேண்டிய விஷயம் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபி. பல ஷார்ட்ஸ் வந்து மலை ஆகட்டும் ட்ரெயின் ஆகட்டும் நைட் ஷாட் அப்படின்னு நிறைய ஒரு நைட் அண்ட் ட்ரெயின் ஷாட் வந்து படத்தில் வந்து எக்ஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸில் வர்றதுக்கு அந்த ஐஸ் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அழகாகவே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. எக்ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ் அப்படின்னா வந்து அந்த ஒரு அண்டர் வெஹிக்கிள் அதாவது ட்ரெயில்வே ஒரு அண்டர் வெஹிக்கிள் வந்து ஒரு சேஸ் பண்ணி போகும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், ரொம்ப லாங் சைஸ் வரும் அந்த ஃபைட். ஒரு சேசிங் தான் நீங்கள் பார்க்கும்போது, ஃபைட் அப்படின்றது வேறு சேசிங் அப்படின்றது வேறு. இந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா எக்ஸிலேட்டர் ஓடிட்டே இருக்கும், ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் ஓடி போய் அதை சேஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி வந்து பயங்கரமாக வந்து ஆங்கிள்ஸ் மூமெண்ட்ஸ் வச்சு எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சிஜி ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அதே அந்த ட்ரெயின் ரோட்ல அந்த ட்ரெயின் போகும்போது சிஜி அப்படிங்கிறது நமக்கு பச்சையாக தெரியும். எக்ஸ்பெஷலி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஐஸுக்குள்ளே வந்து ஜீப் உடஞ்சி போனோன்னே அது நமக்கு சிஜி அப்படின்னு தெரியும். இதெல்லாம் தெரியாமல் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு மாதிரி ஒரு தாட் நமக்கு வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெப்சீரியஸாக லூத்தர் பார்க்கும்போதும் நீங்கள் மூவிஸாக லூத்தர் நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நிறைய மாற்ற
மாற்றங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு மூவியாக கிரியேட் ஆகும்போது, ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியாக கிரியேட் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கலாம். எனக்கு அடுத்த ஒரு விஷயம் இல்லை, அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே நீங்கள் லூதர் பார்த்துருந்தா தெரியும், ஸ்க்ரீன் பிளே எப்போயுமே ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். பட் இங்கே அதே தான், பட் ஸ்லோவாக போனாலும் நமக்கு போர் அடிக்கலை அப்படின்றதான் ஒரு மெயினான ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஒரு இன்வெஸ்டிகேஷனாக ஒரு ஹண்டிங் அப்படின்னும்போது அது நமக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் நமக்கு கொடுத்துக்குது. ஸோ அவர் கண்டுபிடிப்பாரா இல்லையா, ஏன் அவன் கொலை பண்ணுறான், ஹி வில்லன் அப்படி ஸ்டார்டிங்கில் நமக்கு காமிச்சிட்டாங்கன்னா இப்போ வேறு எதுவும் வச்சிருக்காங்களா அந்த படத்தில் அப்படின்ற சின்ன சின்ன திங்கிங் தான் இந்த படத்தை நம்ம உட்காந்து ஆடாம் அசையாம ரெண்டே காமன் நேரம் உட்காந்து நம்மளை பார்க்க வைக்குது அப்படின்றதான் உண்மை. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் அஃபீஷியலாக தமிழ் டப்போட இருக்கு, எந்த விதமான அடல் கண்டும் இல்லாமல். ஹீரோ அப்படி சேசிங் போகும்போது பல உண்மைகளை ஹீரோ கண்டுபிடிப்பாரு. ஸோ ஏன் அப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ற விஷயத்த எல்லாமே அதை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணும்போது அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா ஓகே லூத்தர் பார்த்ததுக்கு வந்து இது நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சூப்பராகவே தோணுச்சு. ஸோ எனக்கு வெப் சீரியஸ் லூத்தர் பார்க்கறத விட இந்த படத்தை போய் பாருங்கள், உங்களுக்கு சூப்பராகவே இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு என்னோட கருத்து. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னா 7 out of 10. நீங்கள் படம் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா போய் இந்த படத்தை டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். தமிழ் டப்பில் அஃபிஷியலாக இருக்குது, மறந்துடாதீங்க. ஃபேமிலிஸோடு நீங்கள் பார்க்கலாம். ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் மூவி பார்த்த ஒரு த்ரில்லர் உங்களுக்கு இந்த படம் கொடுக்கும் அப்படின்றல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அடுத்த நல்ல ஒரு மூவி நியூஸ் ஒரு மூவி நியூஸோடு வந்து மறுபடியும் உங்களை சந்தேகம். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.